வணக்கம் நண்பர்களே மேக் தி சேஞ்சஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரை நீங்கள் நமது சேனலில் இணையவில்லை எனில் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் லிங்க் மூலமாக நமது சேனலில் இணைந்து கொள்ளலாம் அது மட்டுமின்றி அருகிலுள்ள பெல்லைக்கானை கிளிக் செய்யவும் அதன் மூலம் நாங்கள் பதிவிடும் அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடையும் வாருங்கள் மாற்றத்தை உருவாக்குவோம் அதுவும் நம்மிடமிருந்தே தொடங்குவோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பத்து ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரொபோசல் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு ஏன் அவ்வளோ டிலே பிளஸ் எவ்வளவு ஃபண்ட் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர்ல வந்து நம்மளோட யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி ஒரு டீடைல் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம தமிழ்நாட்டில் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரயில்வே லைன் அதாவது புதுசாக ரயில்வே ட்ராக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ஸ்டேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து லைனை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கான மொத்த டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் இது சாங்ஷன் எப்போ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ்லேருந்து இருந்து ஃபிஃப்டின் இயர்ஸ் ஏன்னா இந்த பத்து ப்ராஜெக்ட்டும் ஒரு ஒரு இயரில் சாங்ஷன் மாட்டாங்க சில ப்ராஜெக்ட் டூ தௌசண்ட் செவனில் சாங்க்ஷன் பண்ணாங்க சில ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் கூட அதுக்கான பிலிமினரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதோட வேரியேஷன் பார்த்திங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னக்கூட்டியே வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அதாவது இந்த பத்து ப்ராஜெக்ட்டுமே வந்து சாங்ஷன் பண்ணிட்டாங்க இதுக்கான மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ இருக்கும்னு எதிர்பார்த்தாங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு கோடி வந்து இதுக்கான எஸ்டிமேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சதன் ரயில்வேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் நைன் நைன் க்ரோஸை வந்து கிட்டத்தட்ட செலவு பண்ணிட்டாங்க அந்த ஒரு ப்ரிலிமினரி ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்எல்எஸ் சொல்லுவாங்க அதாவது ஃபைனல் லொக்கேஷன் சர்வேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் ஃபிஃப்டி நைன் க்ரோஸ் வந்து நம்மளோட சதன் ரயில்வே சைட்ல இருந்து இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதோட ஒர்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே நிற்கிது நான் சொன்ன மாதிரி டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாகவே நிற்கிது இந்த ஃபண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சதன் ரயில்வே சைடில் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பார்ட் பார்ட்டா ஃபண்டு இதை வந்து ஒரு ஒரு இயரும் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுவும் ஒர்க்கு எந்த மாதிரி ப்ரோக்ரஸ் ஆயிருக்குங்கறத பேஸ் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இயராணியர் ஃபண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சதர்ன் ரயில்வே சைட்லேருந்து இருந்து சொல்லப்படுது இப்போ இந்த பத்து ப்ராஜெக்ட் எங்கெங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ப்ராஜெக்ட் நம்பர் ஒன் இது எங்கன்னு கேட்டீங்கன்னா சென்னையில இருந்து கடலூருக்கு சுமார் ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து இதுக்கான ரயில்வே பணிகள் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மெயின் அட்ராக்டிவான இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது போகிற ரூட்டு மகாபலிபுரம் மற்றும் பாண்டிச்சேரியை கடந்து போகும் ஸோ இது ஒரு மெயினான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ஸ்டெச்சு அதாவது முழுக்க முழுக்க இந்த ரயில்வே லைன் வந்து ஈஸியர் வழியாகவே போகும் அப்படிங்கும்போது நமக்கான பயணம் வந்து உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் ப்ராஜெக்ட் நம்பர் டூ இது எங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீபரம்பூர்லேருந்து கூடுவாஞ்சேரி இது வந்து முன்னால நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நம் டி ஆர் பாலு அவர்கள் வந்து இருக்கும் போது இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சாரு இதற்கான மொத்த செலவீடு எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மதிப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது மெயினா கடந்து வர ரூட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடி ஸ்ரீபரம்பர் கோடுவாஞ்சரி ஸ்டி ஸோ திருமலைசை தண்டலம் இருங்காட்டுக்கோட்டை மற்றும் ஓரகடம் அது மட்டும் இல்லாமல் கிளம்பாக்கம்ல புதுசாவரப்போர பஸ் ஸ்டாண்ட் கிளம்பாக்கம் வழியாகவும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இது வந்து ஒரு மெயினா ஒரு இண்டஸ்ட்ரியல்ல காரிடர் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி வரதுனால இதோட க்ரௌடு மற்றும் இதுக்கான ரெஸ்பான்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ப்ராஜெக்ட் நம்பர் த்ரீ இது எங்கன்னு கேட்டிங்கன்னா ஈரோட்டில் இருந்து பழனி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி நாற்பது கோடி ரூபாய் செலவில் வந்து கட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பழனிங்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு சுற்றுலாத்தலம் ஸோ இதுக்கான க்ரௌடும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் ப்ராஜெக்ட் நம்பர் ஃபோர்

இது வந்து செஞ்சு வழியாக போகும் இந்த ரோட்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதில் மெயின் ட்ராபேக் இந்த ரோட்ல என்னன்னு கேட்டிங்கன்னா நிலம் தான் நிலம் கையகப்படுத்துறது வந்து கோர்ட்டில் கூட இதுக்கான கேஸ் நடந்துகிட்டு ரொம்ப வருஷமா அதில் ரீசெண்டாக நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஒரு இல்லீகல் இந்த பர்டிகுலர் ஸ்டெச்சில் நீங்கள் எடுக்கிறது இல்லீகல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு ஸோ மோஸ்ட்லி இந்த ப்ராஜெக்டை வந்து இவங்க ட்ராப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அதே மாதிரி தான் அத்திப்பட்டு பொது ஒரு ப்ராஜெக்ட்டும் அதே மாதிரி தான் டிராப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க பட் ஆனால் நம்மளோட சைட்ல இருந்து இது நடக்குங்கிற மாதிரியும் சொல்றாங்க அடுத்து ப்ராஜெக்ட் நம்பர் சிக்ஸ் இது எங்கன்னு கேட்டிங்கனா மொரப்பூர் டு தருமபுரி இது ஒரு நல்ல ரூட்டு தான் இதுக்கான மொத்த செலவு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா முன்னூத்தி இருபது கோடி ரூபான்னு சொல்றாங்க ப்ராஜெக்ட் நம்பர் செவன் இதெங்கன்னு கேட்டிங்கன்னா மதுரை டு தூத்துக்குடி ஒரு ரெண்டு கார்பரேஷனே கனெக்ட் பண்ணுறது இதோட வழி எப்படி வழியாக போகும்னு பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை வழியாக போகும் மணியாச்சி அருப்புக்கோட்டை வழியாக இதுக்கான மொத்த செலவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கோடி ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுறாங்க இது ஒரு நல்ல ஒரு போர்ட்டு ஸோ நல்ல ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரூட்டை வந்து முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கான வேலையும் பார்த்திங்கன்னா ஆமை வேகத்தில் தான் நடந்துட்டு வருது அடுத்து ப்ராஜெக்ட் நம்பர் எயிட் இது எங்குன்னு கேட்டீங்கன்னா திண்டிவனம் டு நாகரி நாகரிங்கிறது எங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் இதுக்கான மொத்த செலவீடு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் அடுத்து ப்ராஜெக்ட் நம்பர் நைன் ப்ராஜெக்ட் நம்பர் நைன் எங்கன்னு கேட்டிங்கன்னா ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி இதுக்கான மொத்த செலவிடும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எட்டு கோடி ரூபாயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டிருக்காங்க இது ஒரு நல்ல வழிபாட்டு மற்றும் சுற்றுலாத்தலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறதுனால இதுக்கான பணிகளும் வந்து விரைவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அடுத்து ப்ராஜெக்ட் நம்பர் டென் எங்குன்னு கேட்டிங்கன்னா சத்தியமங்கலம் டு பெங்களூர் இதுக்கான மொத்த செலவிடுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இருக்கிறது லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட் வந்து ஃபாரஸ்ட்க்குள்ளே போயிட்டு வரதுனால நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் சைடில் இருந்து அப்ரூவல் வந்து கொடுக்குறதுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப ரொம்ப டிலே ஆனதுக்கு ரீசனும் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்லேருந்து அப்ரூவல் வாங்குறதுனால தான் நான் இந்த வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா இந்த பத்து ப்ராஜெக்ட்டும் எங்கெங்கே வரப்போகுது வர போகுது ப்ளஸ் அதுக்கான எஸ்டிமேட் ஃபண்ட் என்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த டிலேக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட சதர்ன் ரயில்வே சைட்லேருந்து நிறைய காரணங்கள் வந்து சொல்லப்படுது அதில் மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா நிலம் கையகப்படுத்துறதுல வந்து ரொம்ப சேலஞ்சஸ் வந்து நம்மளோட ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடில் முன்வைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் க்ளியரன்ஸ் அது குறிப்பா சத்தியமங்கலம் டு பெங்களூர் ரோட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட்லேருந்து கிளியரன்ஸ் வேணும் அது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் அவங்களால பண்ண முடியாது இந்த ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஹடலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்டிஃப் லோக்கல் மற்றும் அந்த காஸ்ட் ஷேரிங் இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரயில்வே சைட்ல இருந்து இப்போ வாட் எவர் காஸ்ட் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் ஷேரிங் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி ரயில்வே ஒர்க்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் வந்து அவங்களோட ஃபண்ட் ஷேரிங் வந்து பண்ணுறதில்ல நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ரயில்வே சைட்லேருந்து இருந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நிலம் கைகப்படுத்துறதாக இருக்கட்டும் இல்லைனா ஃபாரஸ்ட் இரண்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ரயில்வேஸ் வந்து டேரெக்டாக அவங்களால பண்ண முடியாது ஸோ எல்லாத்துலேயுமே ஸ்டேட் கவர்மெண்டை சார்ந்து தான் இருக்காங்க ஆனால் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுறதில்ல மொரவர் ப்ராப்பராக அவங்க ரெஸ்பான்ஸ் கூட அதுக்கு பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து நம்மளோட ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வைக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தகுந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் முன்னோரு மெயின் ரீஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ப்ராப்பராக ஃபண்ட் அலோகேட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதும் ஒரு மெயினான ஒரு காரணமாக நம்மளோட ரயில்வேஸ் அஃபிஷியல்ஸ்னால் சொல்லப்படுது அது தவிர ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கில் அமைப்பில் இருந்து ரயில்வே போர்டுக்கு வந்து ஒரு லெட்டர் அமிச்சாங்க அந்த லெட்டரில் என்ன குறிப்பிட்ருந்தாங்கன்னா எந்தெந்த ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப வருஷமாக பெண்டிங்கில் இருக்குது அதாவது பத்து பதினஞ்சு வருஷம் பெண்டிங்கில் இருக்கோ அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே இமீடியட்டாக கேன்சல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ரயில்வே போர்டுக்கு அமைச்சாங்க ஸோ ரயில்வே போர்டு அதை பேஸ் பண்ணி ஒரு லெட்டர் வந்து நம்மளோட சதர்ன் ரயில்வேஸ்க்கு அமிச்சாங்க குறிப்பாக இந்த பத்து ப்ராஜெக்டையுமே வந்து ஹோல்ட் பண்ணுங்க எந்த ப்ராஜெக்ட்டு முன்னேற்றம் இருக்குது அது நடக்க போகுதுங்கிற மாதிரி ஸ்டெப்பில் இருக்கோ அதை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா ப்ராஜெக்டையுமே வந்து க்ளோஸ் பண்ணுங்கள் அதுக்கு எந்த விதமான ஃபண்டையும் நீங்கள் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரயில்வே போர்டில் இருந்து நம்மளோட சதன் ரயில்வேஸ்க்கு கூட லெட்டர் அமைச்சிருந்தாங்க பட் ஆனால் இந்த ஒர்க்கு இந்த பத்து ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ரயில்வே சைட்லேருந்து இருந்து அந்த பிங்க் புக்கில் வந்து எல்லாமே இருக்கிறதுனால மோஸ்ட்லி நடக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதே சமயத்தில் நடக்காதுங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஆனால் மெஜாரிட்டிப்பான ஒர்க் அதாவது இந்த பத்து ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஒர்க்காவது மினிமம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அது தவிர இந்த பத்து ப்ராஜெக்ட்டுமே ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால ரயில்வேஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் சைடில் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் ரயில்வேஸ் இருக்கிறதுனால இதுக்கான முழு ஒர்க்கையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட ஓன் ஃபண்டை பேஸ் பண்ணி தான் பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் அழுத்தம் தந்திருக்காங்க ஒரு விஷயம் அதுக்கப்புறமும் இந்த ஒர்க் ரொம்ப நாளாக நடக்கலைங்கிறதுனால அடுத்த ப்ரொப்போசல் வந்து ரயில்வே சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கான ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து க்ரீன் சிக்னல் காமிச்சிருக்காங்க அதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்ததுனால இந்த ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நடக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ப்ராஜெக்ட் தான் ஏன்னா குடுவாஞ்சேரி டு ஸ்ரீபரம்புராக இருக்கட்டும் இல்லைன்னா மதுரை டு தூத்துக்குடியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்டுமே தருமபுரி டு இருக்கட்டும் எல்லாமே ஒரு மெயினான ப்ராஜெக்ட் மக்களுக்கு பயனுள்ள ப்ராஜெக்ட் தான் அதே மாதிரி திண்டிவனம் டு திருவண்ணாமலையும் கூட இது எல்லாம் இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா ரயில்வேஸ் கண்ட்ரோலில் போணுச்சுன்னா நம்மளோட ட்ராவலிங் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் டிராவலிங் வந்து ஒரு ஃபைவ் டென் ருபீஸில் நம்மளால் டிராவல் பண்ண முடியும் இதுதான் வந்து நம்மளோட சதன் ரயில்வேஸோட அதாவது இஎம்யூ ட்ரெயின்ஸ் லோக்கல் ட்ரெயின்ஸோட பெரிய அட்வான்டேஜ் இதுதான் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா மக்களுக்குமே இது வந்து போய் சென்றடையணும் அப்படிங்கும்போது சென்னை தவிர இப்போ மதுரையாக இருக்கட்டும் இல்லை தூத்துக்குடியாக இருக்கட்டும் இல்லை தருமபுரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி அனைத்து மாவட்ட மக்களுக்கும் வந்து இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பயங்கர எக்கனாமிக்கான ஒரு சர்வீஸ் வந்து இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு ரயில் சேவை வந்து நம்மளோட மாநில அரசாங்கமும் சரி நம்மளோட மக்கள் பிரதிநிதிகளான எம்எல்ஏவாக இருக்கட்டும் இல்லை எம்பிங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குரலாக ரெண்டு டீமாக இருக்காங்க ஒரு குரலாக சேர்ந்து வந்து நம்மளோட மத்திய அரசாங்கத்தை வந்து புஷ் பண்ணி இந்த மாதிரியான திட்டங்களை வந்து விரைவில் செயல்படுத்துறதுக்கு இருந்து ஃபண்டை வாங்கி தர வேண்டியது இவங்களோட பொறுப்பு தான் சோ இந்த மாதிரி பிரதிநிதிகள் மக்களவையிலையும் சரி மாநிலங்களவையிலையும் சரி இவங்களோட குரலை எழுப்பி நமக்கான அடிப்படை தேவைகளாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு பயனுள்ள திட்டங்களையும் சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணி நம்மளோட பொதுமக்களுக்கு வந்து இந்த திட்டங்கள்லாம் சென்றடைகிறதுக்கு இவங்க ஒரு மீடியனாக இருக்கணும் மீடியாவாக இருக்கணுமே தவிர இவங்க எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி திட்டங்களை அப்படியே கிடப்பில் போடுறதுங்கிறது கண்டிப்பாக மக்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்காது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து தமிழ்நாட்டுக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை ஏன் தமிழ்நாட்டுக்கு அவங்க ஃபண்டு கொடுக்குறமான என்ன ஃபண்டு கொடுக்குறாங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதுல நம்மளோட மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சாங்க நம்மளோட நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதுல வந்து நம்மளோட சதன் ரயில்வேஸ்க்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பது கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க நம்மளோட சதர்ன் ரயில்வேஸ்க்கு இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ் இயர்ஸ் கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட நைன்டீன் பர்சன்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அது தவிர அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வந்து ரயில்வே லைன்ஸ் இருக்குது அதில் கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து ப்ராட்கேஜாக இருக்குது இந்த ப்ராட்கேஜ் வந்து எதர் சிங்கிள் லைனாக இருக்கலாம் இல்லை சிங்கிளாக இருக்கலாம் இல்லை டபுள் லைன்ஸாக இருக்கலாம் அது தவிர நூற்றி எழுபது கிலோமீட்டர் வந்து மீட்டர் கேஜை வந்து ப்ராட்கேஜ் லைனாக மாற்றிட்டு வராங்க இந்த ஒர்க்லாம் இருக்குது இதெல்லாம் பேசிக் ஒர்க்கு அது தவிர தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி த்ரீ ரயில் ரூட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் இப்போ தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஒரு முப்பத்தி மூணு ரயில்வே ரூட்ஸுங்கிற விதத்தில் இருக்குது ஆனால் தமிழ்நாடு மாதிரி ஒரு வளர்ந்த மாநிலத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது ரயில் ரூட்ஸாக இருக்கணும் ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டருங்கிற ரேஞ்சில் ஆனால் நமக்கு இருக்கிறதோ வெறும் தேர்ட்டி த்ரீ தான் அந்த தேர்ட்டி த்ரீன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது தான் ஸோ இந்த ஐம்பது ரயில்வே ரூட்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணால் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு புது ரயில்வே லைன் ரூட்ஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கணும் அப்படி முடிச்சால் மட்டும்தான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் அந்த மினிமம் ஃபிஃப்டி ஒரு ஐடியலான ஒரு ஃபிஃப்டிங்கிறத வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியும் அதை ரீச் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் குறிப்பாக ரயில்வேஸோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் வந்து இதை அச்சீவும் பண்ண முடியாது நம்மளோட சதர்ன் ரயில்வேஸோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வர கம்மியாகிட்டே தான் போகுது அப்படிங்கிறது இன்னொரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் இப்போ நம்ம பட்ஜெட்லேயே நம்ம பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இந்த பத்து ப்ராஜெக்ட்டுக்குமே ஒரு லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ்ங்கிற அளவுக்கு நமக்கு தேவைப்படுது ஆனால் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பட்ஜெட்டில் நமக்கு இந்த திட்டங்களுக்கு வந்து எவ்வளோ நம்மளோட கவர்மெண்ட் சாங்ஷன் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் க்ரோஸ் ப்ளஸ் ஒரு ஒம்பதாயிரம் ரூபாய் வந்து இந்த திட்டத்துக்காண்டி அவங்க நிதி ஒதுக்கியிருக்காங்க அது என்ன டூ பாயிண்ட் செவன் க்ரோஸ் பிளஸ் ஒரு ஒன்பதாயிரம் கேட்குறீங்களா இந்த டூ பாயிண்ட் செவன் க்ரோஸ்ங்கிறது எதுக்காக ராமேஸ்வரம்ல இருந்து தனுஷ்கோடி ரூட்டுக்கு டூ பாயிண்ட் செவன் க்ரோஸ் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனா அதுக்கு தேவையான மொத்த ஃபண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி எட்டு கோடி ரூபாய் நமக்கு வந்து அதுக்கு வேணும் வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்பதாயிரம் சில்லற எதுக்குன்னு கேக்குறீங்களா அந்த சில்லறை எதுக்குன்னா பேலன்ஸ் இல்லையா அந்த ஒன்பது ப்ராஜெக்ட் அந்த ஒன்பது ப்ராஜெக்ட்டுக்கும் தலா ஆயிரம் ரூபாய் வீதம் அப்படிங்கிற பேசிஸ்ல ஒம்பதாயிரம் ரூபாய் ஒதுக்கிருக்காங்க நம்மளோட மத்திய அரசாங்கம் ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய அசிங்கம் ஆயிரம் வச்சு என்ன பண்ண முடியும் ரயில்வே லைன்ல ஆயிரம் வச்சு அவங்க அந்த அஃபீஷியல்ஸ் வந்து காருக்கு டீசல் போட்டு இங்க இருந்து கூடுவாஞ்சேரிக்கும் இல்லை ஸ்ரீபரம்புக்கும் போனாங்கனாலே கார் பில்லு ஆறாயிரம் வரும் ஸோ எக்ஸஸ் ஃபண்ட் ஆயிரும் இது அடுத்த வருஷம் இல்லை அடுத்த ஆறு வருஷத்துக்கு தேவையான ஃபண்டை சேர்த்து செலவழிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தோட ஒரு பழி வாங்குற நடவடிக்கையாக தான் இந்த திட்டத்தை வந்து பார்க்கப்படுது எல்லாராலையும் ஏன்னு கேட்டிங்கன்னா ரூபாங்கிறது இது வரைக்கும் ஹிஸ்ட்ரிலே இந்த மாதிரி யாரும் இப்படி ஒதுக்க மாட்டாங்க ஒரு பெரிய திட்டம் அதுவும் சும்மா ஒரு நூறுபா திட்டம் கிடையாது நூறு கோடி இரநூறு கோடி ரூபாய் திட்டத்துக்கு

ரயில்வேஸ்க்கு சாங்க்ஷன் பண்ணுறாங்க அதுவும் எந்த விதமான புது ப்ராஜெக்ட்டோட அனௌன்ஸ் மட்டும் கிடையாது அட்லீஸ்ட் அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்டுக்காக ஃபண்டை வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணலாம் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்ங்கிற விதத்தில் ஃபண்டு சாங்க்ஷன் பண்ணுறதுங்குறது இந்த திட்டத்தையே வந்து பெர்மனெண்ட்டாக கேன்சல் பண்ணலாம் இல்லைன்னா இதை மாதிரி அசிங்கப்படுத்தலாம் அப்படிங்கிற லெவலில் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு அது நம்மளோட மத்திய அரசாங்கம்தான் அதுக்கான பதில் சொல்லணும் ஆனால் எதுவாக இருந்தாலுமே மத்திய அரசாங்கத்தோட பாயிண்ட்டு அதாவது குறிப்பாக பிஜேபி கவர்மெண்டோட பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை ஓட்டு போடல தமிழ்நாட்டு மக்கள் நம்ம வர்றதை லைக் பண்ணல ஸோ அப்படிங்கும் போது எதுக்காக இந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவைலபிள் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியரான விஷயம் ஆனால் நம்ம இருக்கிறது எல்லாமே இந்தியாவில் இருக்கிறோம் ஒரு ஜனநாயக நாடு இந்தியாங்கிறது ஸோ யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறது உண்மையிலே அப்படி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கொள்கை அப்படி பண்ணுறதுங்கிறது ஒரு ஜனநாயக படுகொலைனே சொல்லலாம் இதுவாக நம்மளோட மத்திய அரசாங்கமான பிஜேபி கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி நினச்சிருந்தாங்கன்னா இந்த ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் இல்லை எந்த விதமான வரிகளாக இருக்கட்டும் அதையும் யார் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்கள்ட்ட இருந்தே வாங்கிக்கிடலாம் இருந்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல தமிழ்நாடுங்கிறது பார்த்தீங்கன்னா ரெவின்யூ ஜென்ரேட் பண்ணுறதுல இந்தியாவில் டாப் ஃபைலே வந்து தமிழ்நாடு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு மாநிலத்திற்கு நிறைய ஃபண்டு கொடுத்தா தான் இன்னும் நிறைய ஃபண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி தருவாங்கங்கிறது உண்மை ஆனால் இதில் போட்டி போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எப்போவுமே தேவையான நிதிகளை வந்து கொடுக்காம தமிழ்நாட்டை இப்படி அழுக்கு அழிக்கிறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு தவறான விஷயம் இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் இந்த டைமில் கூட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து கூட அந்த ஒரு ஃபண்டு கூட நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ப்ராப்பரான ஃபண்டு தமிழ்நாட்டுக்கு இப்போ வரைக்குமே கொடுக்கப்படலை அப்படிங்கிறது ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டான நிறைய ப்ராஜெக்ட்ஸு வந்து தமிழ்நாட்டுக்கான ஃபண்டு இது வரைக்கும் கொடுக்கப்படலை வெறும் பேப்பரில் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் அது தவிர நம்மளோட நீங்கள் நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் எந்த விதமான பாலிடிக்ஸும் நான் பண்ணலை பட் ஸ்டில் நான் என்னோடய பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் மத்திய அரசாங்கம் வந்து நிறைய ரோடு ஸ்கீமு நிறைய நேஷனல் ஹைவே ஸ்கீம்லாம் நம்மளோட கவர்மெண்ட் அதாவது குறிப்பாக நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஏன் வந்து நேஷ்னல் ஹைவேஸோட ப்ராஜெக்டை மட்டும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள்லாம் இருக்குது இது என்னென்னு கேட்டிங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் ரொம்பவே இருக்குது நேஷனல் ஹைவேஸோட கண்ட்ரோலில் இருக்கிற ரோட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த டோலில் இருந்து வரு வருமானம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மித்த ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகவே நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடைக்குது ஸோ அதனால தான் நிறைய நேஷனல் ஹைவேஸ் ப்ராஜெக்டாக வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து வரி வசூலிக்கிறதுக்காக பண்ணுறதுக்கான ஒரு இன்டெரக்டான வழியை தான் மத்திய அரசாங்கம் வந்து கையாண்டுட்டு வராங்க உண்மையிலேயே நம்மளோட மத்திய அரசாங்கத்தை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஃபேவர் பண்ணணும் அதாவது டிராஃபிக்கை குறைக்கணும் மக்களோட எரிபொருளை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ரயில்வே ப்ராஜெக்ட்டை எவ்வளோ கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போது வந்து ஒன்றும் இல்லை செங்கல்பட்டு டு தாம்பரம்ல ஒரு எலிவேட்டட் ஹைவே வந்து மூவாயிரம் கோடிக்கு சாங்க்ஷன் பண்ணுறாங்க அந்த த்ரீ தௌசண்ட் க்ரோஸை இப்போ நம்ம சொன்ன இந்த ப்ராஜெக்ட் நம்ம சொன்னோம் பதினோராயிரம் கோடி தேவைப்படுதுன்ட்டு இந்த பதினோராயிரம் கோடி ரூபாயில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா எவ்வளோ ஃப்ரைட் காரிடர் இம்ப்ரூவ் ஆகும் எவ்வளோ மக்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்கனாமிக்கான ட்ராவலாக இருக்கும் நம்மளோட கவர்மெண்ட் சொல்கிறாங்க பெட்ரோல் தேவை கம்மி பண்ணுங்க பெட்ரோலை ரொம்ப யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே டிராஃபிக் குறையும் பெட்ரோல் தேவை குறையும் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் உண்மையான அட்வான்டேஜ் வந்து ட்ரெயின்ஸ்ல தான் சிம்பிளா பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ட்ரெயின்ஸ் வந்து பிரீக்வன்சி ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் குறிப்பாக சவுத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மி திருநெல்வேலியாக இருக்கட்டும் இல்லை தூத்துக்குடியாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் ட்ரெயின்லாம் ஒன்றும் நிறையா இன்க்ரீஸ் பண்ணலாம் ட்ரெயின் எனி டைம் ஃபுல்லாக போகிறது ட்ரெயின் தான் பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக்கும் கூட மக்களுக்கு ஸோ அப்படிங்கும்போது ட்ரெயின் ஃபெசிலிட்டி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா மக்களுக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் அவங்களோட எக்கனாமிக் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீப்பராக இருக்கட்டும் இல்லை ஏசியில் போகிற க்ரௌடு ஏசியில் போவாங்க ஸோ அனைத்து தரப்பு மக்களையுமே அந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டி வந்து கவர் பண்ண முடியும் ஆனால் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆர்வம் காட்டாமல் இந்த மாதிரி பணம் வசூலிக்கிற விதமான இந்த நேஷனல் ஹைவேஸோட டோல் கேட்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா மெட்ரோ ட்ரெயின்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்குறதுங்கிறது எந்த விதத்திலையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது மக்களுக்கு என்ன தேவை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான செயல்பாடுகளை வந்து நீங்க தமிழ்நாட்டில் பிஜேபி கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா மக்களுக்கு நீங்க நல்ல சேவை பண்றீங்க நல்லது பண்றீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் ஒன்றும் உங்களுக்கு எதிரி கிடையாது கண்டிப்பா வந்து நீங்க அடுத்த ஆட்சியில் வந்து ஜெயிக்கலாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நல்லது நல்லது பண்ணாமல் நல்லது பண்ண எனக்கு ஓட்டு போட்டால் தான் நான் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படிங்கிற கொள்கை வந்து முற்றிலும் தவறானது அது வந்து பிஜேபிக்கான ஒரு பேரழிவை தான் உண்டு பண்ணோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா ஆஸ் இட் இஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்